Hello friends, welcome all. In this video, we will see Dio 110 test drive review. That's why we will see the video. Engine performance, pickup line, mileage, suspension setup, braking setup, sitting compatibility, lighting, and we will see the critical. So, we will see the Dio 110 video. We will see the video. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் அமைக்க ஆல்ல பட்டுங்க கரெக்ட் சாதிங்க நல்லவங்க கரெக்ட் சாதிங்க ரொம்ப நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸ் டியோ 110 பொறுத்தவரை ஒரு பெஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டர் தான் அந்த 110 சிசி செக்மெண்ட்ல இதோட பிரைஸ் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன் இதுல மூணு வேரியன்ட்ஸ் வருது எல்லா ஜெண்டருக்குமே செட் ஆகிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி மேனுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒன்று ஸ்கூட்டர் வேணும்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் தரலாமா இதோட சீட்டை பொறுத்தவரை ஒரு சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க இதோட சீட் ஹைட்டு பொறுத்தவரை 765 mm சீட் லென்த்து பொறுத்தவரை 650 mm கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு போத் ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேத்துக்குமே சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு சீட்டுன்னு சொல்லலாம் அண்ட் அதோட இந்த ஸ்கூட்டரோட கிலோ வந்துட்டு 103 kg தான் கொடுத்துருக்காங்க நல்லா ஹேண்ட்லிங்க் லைட் வெயிட்டாகவே இருக்குது பட் இந்த நெகட்டிவ்னு சொல்ல போனோம்னா இந்த சீட்டோட குஷனிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஓரளவுக்கு கன்சிடரபிள் ஒரு 50 km அந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 765 mm சீட் ஹைட் கொடுத்துருக்கனால நீங்கள் 5 ft ஆளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக லெக்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதோட லெக் ரூமுமே நல்லா தாராளமாக இருந்துச்சு பட் நீங்கள் 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு தான் எடுக்கணும் ஏன்னா யூ டர்ன்ஸ்லாம் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த லெக் ரூமும் ஒரு ஃப்ரண்ட் பாடி டூமும் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும் மேர் விசிபிலிட்டிலாம் சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் ரைடிங் அப்போவும் நல்ல வைப்ரன்சல்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ நீங்கள் டீலக்ஸ் வேரியண்ட்டில் பார்க்குறோம் இதில் மூணு வேரியன்ட்ஸ் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம டீலிங்ஸ் வேரியண்ட்டும் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த மீட்டர் விசிபிலிட்டியுமே நல்லா இருந்துச்சு பட் மீட்டர் அசம்பிளியில் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்பிஎம் மீட்டர் அந்த மாதிரி பழைய மீட்டர் அசம்பிளி கூட சைடில் போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ அடுத்து இந்த டியோ 110 டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த டியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த இன்ஜினோட ரேவ் சூப்பராக இருந்துச்சு இது 110 cc இருக்கக்கூடிய எஃப்ஐ இன்ஜின் தான் இனிஷியலாக அந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா ஹோண்டாட்டை வந்து ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் ரிஃபைண்டான இன்ஜின் லைஃப் லாங் ஒரு 15 இயர்ஸ் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஓட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் நல்லாவே இருந்துச்சு பட் இனிஷியல் பிக்கப்பை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு இது ஒன்று தான் 110 cc இருந்தாலும் ஜாப்பனீஸ் ஸ்கூட்டர் இப்போ எல்லா பிராண்டுமே BS6-ஐ பொறுத்தவரை ஓரளவுக்கு பவர் அண்ட் டார்க்கை கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு வராங்க பிகாஸ் அந்த மைலேஜ் அட்டன் பண்ணுங்கிறதுக்காக அண்ட் இதோட மைலேஜ் வந்துட்டு உங்களுக்கு 50 நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் எக்கானமி ஸ்பீட்ஸில் ஹேண்ட்லிங் அண்டு ஸ்மூத்னஸ் நல்லாவே இருந்துச்சு அந்த ஈஸி ஹேண்ட்லிங்க்கு காரணம் இதோட வெயிட் வந்து 103 kg தான் அண்டு சிட்டிங் பொசிஷனுமே ரைடர் அண்ட் பில்லியனுக்குமே சூப்பராக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட் கொடுத்துச்சு என்ன தான் ஒரு சிங்கிள் சின்ன சீட் மாதிரி இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வண்டி ஓட்டுறப்ப அந்த ஒரு ஃபீல் இல்லை பட் இதே நீங்கள் கன்சிடராக ஒரு 50 km அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச்சாக ஓட்டுறப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெயின்ஸ் தெரியும் BS4-லலாம் அந்த ஹோண்டா மோட்டார் ஸ்கூட்டர் அந்த மாதிரி டேக்கில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டியோவை பொறுத்தவரை பட் அது எடுத்ததுக்கு காரணமும் இருக்குது ஏன்னா ஒரு அந்த இனிஷியல் பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்குது சடன் பிக்கப் இல்லை அண்டு நீங்கள் ஏதாவது ஓவர் டேக் பண்ண நினைக்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும் அண்ட் இதோட டேர்னிங் ரேடியஸுமே சின்னதாக கொடுத்துருக்கனால நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் யூ டர்ன்லாம் எடுக்கிறப்போ ஒரு ஹேண்ட்லிங்கும் நல்லாவே இருக்கும் ஸோ ஹேண்ட்லிங் நல்லா இருக்க பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ரீட் ரைடு ஷார்ட் ரைட் இது மாதிரி டெய்லி குரூஸுக்கெலாம் தாராளமாக பொந்து பொந்து டிராஃபிக்கில் போகிறப்போ ஒரு சூப்பராக ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு லோக்கல் யூசேஜுக்கு ஒரு 110 cc தேடிட்டு இருந்தீங்கன்னா டியோ 110 தாராளமாக செட் ஆகும் மைலேஜும் ஓரளவுக்கு 50 தரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி BS4-ஐ கம்பேர் பண்ணுறப்போ BS6-ல பவர் அண்ட் டார்க் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க நீங்கள் இப்போ ஒரு இனிஷியலாக பிக்கப் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் ஒரு இனிஷியல் பிக்கப் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு அந்தளவுக்கு மற்ற இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணுறப்பும் சரி இதே டியோ BS4-ஐ கம்பேர் பண்ணுறப்பும் சரி இனிஷியல் பிக்கப் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு பட் இதே நீங்கள் வந்துட்டு 40-க்கு மேலே நீங்கள் க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 40-70 அந்த ரேஞ்சில் இருக்க இதோட பர்ஃபார்மன்ஸு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பட் மைலேஜ் ஓரளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இதே நீங்கள் வந்துட்டு மைலேஜ் தரணும்னா இது மாதிரி ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி ஈகோ மோடில் நீங்கள் வண்டியை டெய்லி ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு தாராளமாக 50 அதுக்கு மேலே 51-52 அந்த மாதிரி உங்களுக்கு மைலேஜ் நீங்கள் அட்டைன் பண்ணலாம் இந்த டியோ 110-ஓட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏரியானா 40 km 70 km அந்த ரேஞ்சில் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த ஸ்பீட் ரேஞ்சில் நீங்கள் க்ரூஸ் பண்ணிக்கிட்டே ஓவர் டேக் அந்த மாதிரியான ஸ்போர்ட்டியர் விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணப்போ சூப்பராக இருக்கும்
இப்போ இந்த டியோ ஒன்டனை பொறுத்தவரை 0-60-60 ஒரு பிக்கப் டெஸ்ட் எடுக்க போகிறோம். 0-60 எத்தனை செகண்ட்ஸில் நீங்கள் அட்டைன் பண்ணுது நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். சைடில் டைமரும் ஓடிக்கிட்டு இருக்கு. இனிஷியல் பிக்கப் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு லோவாக தான் இருந்துச்சு. இந்த டியோ ஒன்டனை பொறுத்தவரை 0-60 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து 9.52 செகண்ட்ஸில் இந்த டியோ ஒன்டன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அண்ட் ரைட் பண்ணுறப்ப வைப்ரேஷன்ஸ்லாம் வருதான்னு கேட்டிங்கன்னா எந்த வைப்ரேஷன்ஸும் ஃபீல் ஆகலை, நல்லாவே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. பட் இதோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 85. நீங்கள் ஒரு 78-980 அந்த ரேஞ்சில் போகிறப்போ ஓரளவுக்கு ஹேண்டில் பார்ஸில் வைப்ரேஷன்ஸ் தெரிஞ்சிச்சு. அண்ட் நம்ம வீடியோவில் முன்ன சொன்ன மாதிரி இதோட டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து 40 கிலோமீட்டர் ரேஞ்சிலேருந்து 70 கிலோமீட்டர் ரேஞ்சில் நல்லாவே இருந்துச்சு. ஸ்மூத்தாகவும் நல்ல பிக்கப்பாகவும் இருந்துச்சு. பட் என்ன கேட்டால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ஸில் ரைட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் ஒரு 70 கிலோமீட்டர் ரைடில் போகிறப்போ க்ரூஷியல் பிரேக்கிங் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன தான் இதில் சிபிஎஸ் பிரேக்கிங் கொடுத்துருந்தாலும் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 70 கிலோமீட்டர்ஸ்லாம் போகாமல் ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ஸ்லேயே போனால் உங்களால் அகண்ட் அகைன் இந்த ஈகோ ஸ்பீடில் போகிறப்போ தாராளமாக 50 கிலோமீட்டர் மைலேஜ் நீங்கள் அட்டைன் பண்ணலாம். பிகாஸ் 110cc நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதே ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு மைலேஜும் தரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான். இந்த டியோ ஒன்டனை பொறுத்தவரை ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5.3 லிட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மினிமம் 1 லிட்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஃப்யூச்சரில் இப்போ வர எல்லா டியோ ஒன்டனுமே E20 ஃபியூலும் அக்செப்ட் பண்ணும். அடுத்து இப்போ இந்த டியோ ஒன்டென் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த டியோ ஒன்டனை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஒரு சின்ன இம்பாக்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த ஹேண்டில் பார்ஸில் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ரைட் பண்ணுறப்போ பிலியனுக்குமே ஓரளவுக்கு ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சஸ்பென்ஷனை பற்றி பின்னாடி பேசுவோம். பட் இந்த ஸ்மூத் ரோடுன்னு வரப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்மூத்னஸ் நல்ல ஹேண்ட்லிங் நிலமே நல்லாவே இருந்துச்சு. பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸும் இதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி க்ரூஸ் பண்ணிட்டு போக முடிஞ்சிச்சு. போத் ரைடர் அண்ட் பிலியன் ரெண்டு பேர் உட்காந்துருக்குமே கீழே கிரவுண்டில் எந்த மாதிரியான ஒரு தட்டலை அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. பிகாஸ் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 160mm கொடுத்துருக்காங்க. பட் இதே யமஹா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 155 அந்த மாதிரி கம்மி பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டபுள்ஸ் அடிக்கிறப்போ கீழே தட்டும். பட் இந்த டியோ ஒன்டனை பொறுத்தவரை அந்த எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் அக்கர் பண்ணலை. நல்லாவே ஹேண்டிலிங் அண்ட் ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்டாக இந்த ஹேண்ட்லிங்கும் ஸ்மூத்தாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கனால நீங்கள் லேடிஸும் ப்ரிஃபர் பண்ணி தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்டு ஓரளவுக்கு யங்ஸ்டரும் நீங்கள் ஒரு 40-70 தான் க்ரூஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்களும் இதை வந்துட்டு சூஸ் பண்ணால் நல்லாவே இருந்துச்சு. ஸ்மூத் ரோட்ஸில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அர்பன் அண்டு சிட்டி யூசேஜுக்கு நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மட்டி ரோட்ஸில் இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரோட் கண்டிஷனை பொறுத்தவரை ஒரு மண் ரோடு தான். பட் மேடு பள்ளமாகவே இருக்கும். இதில் வந்துட்டு ஹேண்டில் பார்ஸில் ஒரு சின்ன சின்ன இம்பாக்ட் ஒரு தெரிஞ்சிச்சு. ரியர் பிலியனுக்குமே ஓரளவுக்கு அந்த சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருந்துச்சு. இந்த டியோ ஒன்டனை பொறுத்தவரை மேஜர் நெகட்டிவ் என்னென்னா சஸ்பென்ஷன் தான். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ஒரு சஸ்பென்ஷன் ஹார்டராக தான் இருக்கும். என்ன தான் BS4லேருந்து BS6க்கு டெலஸ்கோப்பிக்காக எடுத்திருந்தாலும் அந்த முன்னே போகிற 110 இருக்கு இல்லைங்களா, ஆக்டிவ் 110, அதில் ஒரு லைட்டாக ஸ்மூத்னஸ் வந்து ஒரு ஜர்க் இருக்காது. பட் இதில் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்குது. நீங்கள் டெஸ்ட்டே பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி மட்டி ரோட்ஸ்லலாம் இது மாதிரி ஒரு பெரிய பள்ளத்துலலாம் விடுறப்போ நல்லாவே ஒரு இம்பாக்ட் தெரிஞ்சிச்சு. அதை வந்துட்டு ஹோண்டா ஒரு ரெக்டிஃபை பண்ணி ஒரு பெட்டர்மெண்ட்டாக கொடுத்துருந்துருக்கலான்னு தோணுது. அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இது மாதிரி பெரிய பள்ளத்துலலாம் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்சில் போயிட்டு விட்டாலுமே அந்த ஹேண்டில் பார்ஸில் ஒரு ஹெவி இம்பாக்ட் நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் வைப்ரேஷன்ஸ் அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே எதுவுமே இல்லை. பட் அந்த இம்பாக்ட் மட்டும் இருக்குது. பிகாஸ் அந்த மேஜர் இஷ்யூ என்னென்னா அந்த சஸ்பென்ஷன் தான் சொல்லுவேன். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் ரெண்டுமே. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டெப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை ஒரு நார்மல் டெலஸ்கோப்பி தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த ரோட்டில் ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெஸ்ட்டே பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். பட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை அண்ட் மைலேஜை பொறுத்தவரை இந்த டியோ 110 எந்த ஒரு குறையும் இல்லை கைஸ். அடுத்து இதில் ஹேண்ட்லிங் நல்லா இருக்கிறது காரணமே ஃப்ரண்ட்டில் 12-inch வீல்ஸ் கொடுத்ததுனால தான். பட் நீங்கள் மேஜர் நெகட்டிவ் என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் தான். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஹார்டராக ஒரு ஃபீல் ஆகுது. ரியரில் என்ன தான் 3 டைப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் அதுவும் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பிரேக்கிங்ஸை பொறுத்தவரை காம்பி பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 130mm ட்ரம் பிரேக்ஸும் ரியர்லேயும் 130mm ட்ரம் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். பட் 70 கிலோமீட்டர் அந்த மாதிரி அதுக்கு மேலே ஸ்பீட்ஸில் ரைட் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்சிடர் பண்ணும். அண்டு ஃபைனலாக லைட்டிங்னு பொறுத்தவரை இதில் வந்துட்டு ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்துட்டு எல்இடி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் அண்ட் டீலக்ஸுக்கு மாறும். லைட்டிங் செட்டப்பும் இன்னும் கொஞ்சமும் ஒரு பவர் வந்து பிக்கப் ஒரு நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ வந்துட்டு வாலுக்கும் இதுக்கும் வந்துட்டு 5-10 feet ஒரு கேப் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க கிரவுண்டட் ஹெட்லாம்ஸ் இருக்கனால ஓரளவுக்கு ஹை பீமில் தான் ஓரளவுக்கு பவர் நீங்கள் ரிட்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு ஹெட்லைட் விசிபிலிட்டி ஓரளவுக்கு இருந்தாலும் ரூரல் ஏரியாஸில் நல்லாயிருக்கு. பட் இந்த மாதிரி ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு லைட்டிங் அந்தளவுக்கு இல்லை.
லைட்டோட பவர் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஆங்கிளுமே ஓரளவுக்கு நான் ஆவரேஜாக தான் இருந்துச்சு கைஸ். பட் அந்த பொசிஷன் லேம்ப் அந்த இது டெயில் லைட்டு அந்த பவர்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. டிலக்ஸில் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை எல்லா லைட்ஸுமே உங்களுக்கு ஹாலஜன்ஸில் தான் வரும். இப்போ என் பைதவே இது வந்துட்டு பழைய மாடல் ஒரு சின்ன டெஸ்ட் டிரைவ் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு நைட் டைம் ரைலிங் ரயிலில் தான் இருக்குது. அதோட பவரும் இப்போ இருக்க DOBA6 பவரும் கிட்டத்தட்ட சேம் தான். பட் அந்த மீட்டர் விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஹெட்லைட் இருக்குதா அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிச்சாலும் அந்த மாதிரி லைட்டிங் கண்டிஷன்ஸில் இருக்கப்போ ஒரு பவர் லேக் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கைஸ். ஹெட்லைட் பவரை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ இதை தான் இந்த டெஸ்ட் டிரைவில் ஒரு கவர் பண்ண நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி DO110 புதுசாக எடுக்க போகிறவங்க இதை கன்சிடர் பண்ணிவிட்டு அண்ட் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல் DO110 H ஸ்மார்ட் வேரியண்ட் அப்புறம் வந்து நார்மல் வேரியண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவோட லிங்க் மேலே ஐகார் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன் கைஸ். அதையும் பார்த்துங்க.